Hi friends, welcome to Nanjundesh kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ராகி ரொட்டி. இது ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த ரெசிபி ரொம்ப சாஃப்டா இருக்கும். நான் சொல்ற மாதிரி அதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப சாஃப்டா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யணும் பார்த்துடலாம். ராகி மாவு 1 கப் எடுத்துக்கோங்க. வெங்காயம் 1 நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகாய் 2, கொத்தமல்லி சிறிது, கருவேப்பிலை சிறிது, கேரட் 1 எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. இதோட ஒரு கைப்பிடி அளவு முருங்கை இலை எடுத்துக்கோங்க. முருங்கை இலை சேர்க்கறதால ரொம்ப டேஸ்டா இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. முருங்கை இலை இல்லைன்னா உங்ககிட்ட வேற எந்த கீரை இருந்தாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும். இப்போ ஒரு வாணலியில நம்ம எடுத்து வச்சிருந்த ராகி மாவு ஆட் பண்ணிக்கலாங்க. இது வெறும் வாணலியில ட்ரை ரோஸ்ட் பண்ணா போறோம். நம்ம எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. சூடு ஏறினா போறோம். பாருங்க ராகி கலர் கூட சேஞ்ச் ஆயிருக்கு. 2-3 மினிட்ஸ்ல ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இது நான் வேற பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ அதே கடாயில ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. சீரகம் நல்லா பொரியட்டும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் வெங்காயம் ஆட் பண்ணிடுங்க. இது நல்லா 1 நிமிஷம் வதங்கட்டும். நல்லா இந்த மாதிரி வதங்கின பிறகு இதில் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த கருவேப்பிலை கேரட் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா இதுவுமே 1 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம முருங்கை இலையும் ஆட் பண்ணிடலாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு தடவை வதக்கி விட்டுடுங்க. பாருங்கள் எல்லாம் நல்லா சேர்ந்து வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ராகி மாவுல இதை ஆட் பண்ணிடலாங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இதில் தண்ணி ஊற்றி நம்ம பிசைய போகிறோங்க. சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். மொத்தமாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்குங்க. நல்லா தளர்வாக பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவை விட தளர்வாக பிசைஞ்சிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி இருக்கணுங்க கன்சிஸ்டன்சி. அப்போ தான் நமக்கு இடும்போது நல்லா இருக்கும், சாஃப்டாக வரும். இப்போ இந்த மாதிரி பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் வாழையில கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இப்போ இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம தட்டிக்கலாம். நல்லா உங்களால் எந்த அளவுக்கு மெலிசாக தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக தட்டலாம். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணியோ இல்லை ஆயில் அப்ளை பண்ணி கூட நீங்கள் தட்டிக்கலாம், ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி உங்களோட ஃபிங்கர்ஸை வச்சு தட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா மெலிசாக வரும். இந்த மாதிரி ரவுண்டாக தட்டிக்கோங்க. திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நல்லா டேஸ்டாக இருக்கும், மெலிசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பேனில் நம்ம டைரெக்டாக அப்படியே போட்டுடலாங்க. கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு நம்ம அப்படியே பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணோன்னா ஈஸியாக எடுக்க வந்துடும். பாருங்கள் இந்த மாதிரி மெல்ல மெல்லமாக எடுத்துருங்க. ஸோ ஈஸியாக பட்டர் ஷீட் வெளியில் வந்துடும். இப்போ இது சிம்மில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா சம்டைம்ஸ் வேகாமல் இருக்கும். இப்போது 2 பக்கமும் திருப்பி போட்டு நம்ம வேக வைக்கணும். நல்லா இருக்குங்க, நல்லா இருக்கும். உங்களுக்கு சாஃப்டாக இருக்கும், அதே சமயம் கிறிஸ்பாகவும் இருக்கும் எட்ஜஸ்லாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு சுற்றி. இப்போது இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கலாம். இப்போது நான் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன். நான் இதே மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி மெலிசாக தட்டிக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு தட்டிக்கோங்க. இதுவும் அதே மாதிரி பட்டர் ஷீட்டோட நம்ம போட்டுடலாம். பாருங்க ஈஸியாக எடுக்க வரோங்க பட்டர் ஷீட்டு. நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கையில் எடுக்க வராதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஈஸியாக இருக்கும்.
அவ்வளோதாங்க. பாருங்கள் ஈஸியாக இருக்குது. இது ஈஸி மட்டும் இல்லைங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு பக்கம் வெந்த உடனே நான் அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடுறேன். சுற்றி கொஞ்சம் ஆயில் மட்டும் போட்டுக்கோங்க, இல்லைனா கீ கூட நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு, நான் இதையுமே எடுத்துடுறேன். இப்போ சின்ன பசங்க இருந்தானா உங்களுக்கு ரொம்ப பெருசாக கொடுக்காமல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டி கொடுங்க, பார்க்கவே நல்லாயிருக்கும். அவங்களும் இஷ்டப்படுவாங்க சாப்பிட்றதுக்கு. இது ஈஸியாக நமக்கு கையிலே எடுக்கக்கூட வந்துடும். அவ்வளோதாங்க கிட்ஸ், இது ரொம்ப பிடிக்கும். இது அவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக போட்டு கொடுங்க அவங்களுக்கு. இதுவுமே அந்த மாதிரி ரெண்டு பக்கம் ஆயிலோ இல்லை கிட்ஸு கொடுக்கறதால நீங்கள் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதையுமே அதே மாதிரி ரெண்டு பக்கம் வேக வச்சு எடுத்துருங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் நம்ம வீட்டில் என்ன சட்னி சாம்பார் எது இருந்தாலும் நல்லாயிருக்குங்க. நீங்கள் வெறும்னா சாப்பிட்டாலுமே அவ்வளோ நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.